ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு டிராவல் ஏரியா சேனல். பார்த்துருக்குற அனைவருக்கும் சதீஸ்வரன் அன்பான வணக்கம் சொல்லிட்டு, இன்றைக்கி மார்னிங் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, கைலாசா கோனை ஃபால்ஸுக்கு தான் போகிறோம். இந்த ஃபால்ஸு எப்படி இருக்கும் சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் எந்த ரூட் வழியாக போகலாம், அதோட ஃபெசிலிட்டி என்ன, அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஃபால்ஸுக்கெலாம் யாரெல்லாம் போகலாம், என்ன டைமிங் போனால் கரெக்டாக இருக்கும், இப்படி சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு போகலாம், எந்த ரூட் வழியாக போகலாம். அதுக்கப்புறம் நடுவில் நான் அப்பப்போ ட்ராவல் பண்ணும்போது பேசுவேன், நீ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது செம்ம சூப்பராகவே இருக்கும். வாங்க ட்ராவல் பண்ணிகிட்டே பேசிட்டு போகலாம். இப்போ நம்ம கைலாச கோனை ஃபால்ஸுக்கு சென்னையிலேருந்து எந்த ரூட்டு வழியாக போகிறோம் பார்த்தீங்கன்னா, புழல் பெரியபாளையம் இந்த ரூட்டு வழியாக வந்து நம்ம கைலாச கோனை ஃபால்ஸுக்கு போகிறோம். சென்னையிலேருந்து கைலாச கோனை ஃபால்ஸுக்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா, ஹவர்ஸ் வந்து 2 hours ஆகும். இல்லைனா நம்ம லஞ்சு அதுமாரி நம்ம வெயிட் பண்ணுற மாரி, நம்ம எங்கன்னா ஸ்டாப் பண்ணுற மாரி இருந்தால் 2.5 hours ஆகும். இதுதான் ட்ராவலிங் டைமிங். எங்கே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம போயிட்டே இருந்தால் வச்சிங்களேன், 2 hours 2.5 hoursில் வந்து நம்ம ரீச் ஆகிடலாம். கைலாசா கோனை ஃபால்ஸ் வந்து ரோட் ட்ராவலிங் வந்து செம்ம சூப்பராகவே இருக்குது. சின்ன சின்ன ஒரு ஏரியாலாம், குட்டி குட்டி ஏரியாலாம் வந்து கிராஸ் பண்ணி போகிற மாரி இருக்கும். இதுதான் இதோட ரூட்டு, புழல் பெரியபாளையம் இந்த ரூட்டு வழியாக தான் நம்ம கைலாசா கோனை ஃபால்ஸுக்கு நம்ம வந்து போகிறோம். கண்டிப்பாக வந்து செம்ம சூப்பராகவே இருக்குது. மார்னிங் டைமு செம்ம அட்டகாசமாகவே இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு செம்ம ஃபீல் இருக்கும். சண்டே மார்னிங் வந்து நம்ம ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக போயிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் நேரம் பேசினாலும் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக போகுது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். வாங்க போகலாம். சென்னையிலேருந்தே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, பெரியபாளையம் கோயிலாண்டா இருக்கிறோம். இந்த பெரியபாளையம் ரொம்பவே ஃபேமஸு. இந்த கோயில் இருக்கிற ஏரியா வந்து ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா, இங்கே வருஷத்தில் ஒரு வாட்டி திருவிழா நடக்கும். அப்போ வந்து இந்த இடம் வந்து ரொம்பவே க்ரௌடாக இருக்கும். இப்போ வந்து கோயில் நார்மல் கோயில் தரிசனம் இருக்கிறதுனால இப்போ கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. இல்லைனா எல்லா ஊர்லேருந்து இந்த இடத்துக்கு வருவாங்க. அப்போ வந்து இந்த ரூட்டில் வந்து வண்டி போகிறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுமாரி ஒரு இடம் தான் பெரியபாளையம். பெரியபாளையத்தை கிராஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். ட்ராவல் பண்ணிகிட்டே போகலாம். வாங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். சென்னையிலேருந்து சரியான ஃபாஸ்ட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி கைலாச கோனை ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சின்னதாக ஒரு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் ட்ராவல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த இடம் வந்து கண்டிப்பாக ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஏரியாவுன்னு சொல்லலாம். இந்த தானா தான் நம்ம கைலாச கோனை ஃபால்ஸுக்கு வந்து நம்ம ரீச் ஆக முடியும். இங்கே டிஃபன் ரேட்டு வந்து 20 ரூபா தான். 2 இட்லி 1 தோசை சாப்பிட்டேன். செம்ம சூப்பராகவே இருந்தது. நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம இங்கேருந்து கைலாச கோனை ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண வேண்டியிருக்குது.
இந்த இடத்துல நம்ம ஸ்லோவாகவே ட்ராவல் பண்ணலாம், செம்ம சூப்பராகவே இருக்கும். இந்த இடம் வந்து ரெண்டு ஒரு குட்டியான ஒரு கிராமத்தில் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி செம்ம ஃபீல் தான் இருக்குது எனக்கு, செம்ம சூப்பராகவே இருக்கும். நீங்களே பாருங்கள், அப்படியே ஸ்லோவாக அப்படியே போயிட்டே இருக்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க ரெண்டு சைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, காட்டு நடுவில் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. சென்னையிலேருந்து இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணதுக்கு இந்த ஒரு ஜஸ்ட்டு இந்த ஒரு இடம் வந்து ஸ்பாட் வந்து செம்ம சூப்பராகவே இருக்குது. ஏன்னா காட்டு நடுவில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம், ரெண்டு சைடும் பச்சை பசைன்னு அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. இந்த இடம் வந்து ரொம்பவே கூலிங்காக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸில் நீங்கள் என்ட்ரி ஆகணும்னா கொஞ்சம் தூரம் வரும்போது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாங்க கூட இங்கே ரூம்ஸ் வந்து இருக்கிறது, நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். ரூம்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது. ஏன்னா நான் உள்ளே போய் நான் உள்ளே போகல, நான் வரும்போது பார்த்தேன் வெளியே அந்த ரூம்ஸ்லாம் வந்து அந்த பில்டிங்லாம் தெரிஞ்சுது, ரூம்ஸ் அவைலபிள் அந்த போர்டெலாம் போட்டுருந்தது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரூம்ஸ், அந்த ரேட்லாம் என்னன்னு தெரில, நான் கேட்கல சிங்கிளாக வந்தனால. சரி நம்ம வந்து கைலாச கோனை ஃபால்ஸ் தானே, இது ஸ்மால் ட்ரிப்பு தானே சொல்லிட்டு நம்ம அப்படியே கைலாச கோனை ஃபால்ஸுக்கு நான் போயிட்டுருக்கிறேன். ஃப்ரெண்ட் ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டோம் கைலாசா கோனை ஃபால்ஸு. இதுதான் அந்த இடம், கைலாசா கோனை ஃபால்ஸ் கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் எந்த சார்ஜஸும் இல்லை. இங்கே வந்து சின்ன சின்ன கடை இருக்குது, நான் ரிட்டர்ன் வரும்போது நான் அதை பற்றி பேசுகிறேன். இப்போ நம்ம கரெக்டாக வந்து கைலாசா கோனை ஃபால்ஸ் என்ட்ரன்ஸில் இருக்கிறோம். இப்போ நம்ம உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இப்போ இங்கேருந்து ஸ்மால் ட்ரக்கிங் சொல்லலாம்ல, அதுமாரி ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கலாம், செம்ம சூப்பராகவே இருக்கும். போகிற வழியில் இந்த சின்ன மங்கி வந்து டோல்கேட்டு மாரி நிற்குது, அதை பார்த்துட்டு நம்ம விசிட் பண்ணிட்டு நம்ம உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். வாங்க போகலாம். We'll be right back.
தென் கைலாச கோனை ஃபால்ஸுக்கு நம்ம வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வந்து நம்ம ரீச் ஆகிடுவோம். அது மட்டும் இல்லாமல் சென்னையிலிருந்து கைலாச கோனை ஃபால்ஸுக்கு வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா சென்னை மார்னிங் 6:00 நம்ம வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கரெக்டாக இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா 10:00 ஆகுது. அப்போனா நான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வெயிட் பண்ணி நான் நின்று வந்தேன், அதனால் டைம் ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் அப்படியே ட்ராவல் பண்ணி நம்ம இப்போ ஸ்டெப்பில் அப்படியே போயிட்டுருக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு ஃபால்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பாறை அது மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்பவே சுலபமாக இருக்குது போகிறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் ரெண்டு சைடும் பார்க்கும்போது செம்ம பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மலை நடுவில் வந்து நம்ம இருக்கிறோம், ஒரு ஃபாரஸ்ட்டு காட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இந்த ஃபால்ஸ் வந்து கைலாச கோனை ஃபால்ஸ். ஏன் பேர் வந்துன்னா மேலே ஒரு சிவன் இருக்கிறார், கைலாச சிவன். அதனால் இந்த ஃபால்ஸ் வந்து கைலாச கோனை ஃபால்ஸ்னு வந்துருச்சு. நம்ம வந்து ஸ்லிப்பர் அதுமாரி போட்டு போனால் நம்ம இங்கே வந்து விட்டுட்டு போனோம். இங்கே அதுக்காக ஆள் இருக்கிறாங்க, ஸ்லிப்பர் விட்டு வந்து சேஃப்டி. அதனால் கோயிலுக்கு போகும்போது இங்கே ஸ்லிப்பரை விட்டுட்டு போனோம் ஃபால்ஸுக்கு போகும்போது. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸு இது தான் கைலாச கோனை ஃபால்ஸ். நம்ம வந்துட்டோம், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன கைலாச கோனை ஃபால்ஸ் இதுதான், செம்ம சூப்பராக இருக்குது. இதுதான் மெயின் ஃபால்ஸ், கைலாச கோனை ஃபால்ஸ். அப்புறம் மெயின் ஃபால்ஸ்னா வேற ஏதாவது ஃபால்ஸ் இருக்குதா கேட்குறீங்களா? கண்டிப்பாக மேலே வந்து 2 சின்ன ஃபால்ஸ் இருக்குது. அது வந்து தனியாக நம்ம வந்து மேலே போக முடியாது, ஏன்னா ரூட்டு மாறி போனால் ரொம்பவே கஷ்டம். அதனால் கும்பலாக போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது ரூட்டு தெரிஞ்சால் செம்ம சூப்பராகவே இருக்கும், போய் மேலே போய் பார்க்கலாம். ஆனால் மேலே பார்க்கறதோட மெயின் ஃபால்ஸ் இதுதான். மேலே சின்ன சின்ன ஃபால்ஸ் தான் இருக்குது. இந்த ஃபால்ஸ் பார்த்தாலே செம்ம சூப்பராக இருக்குது, மேலே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே இருக்கிற கைலாசா கோனை ஃபால்ஸில் இங்கே கைலாசா கோயில் இருக்குது. அந்த கோயிலை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து மக்கள் வந்து குளிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த கோயிலை வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கோயிலை வந்து வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. ஆனால் பாறைக்கு நடுவில் அந்த சிவன் சிலை இருக்குது, அதுதான் அவங்க வந்து தரிசனம் செஞ்சுட்டு மக்கள் வந்து போகிறாங்க. இங்கே வந்து லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து யார் வேணாலும் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான். இங்கே வந்து லேடிஸுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம் இருக்குது, அது நீங்கள் பாருங்கள். இதுதான் வந்து அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, லேடிஸ் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து செம்ம சூப்பராக இருக்குது. கோயிலை பார்த்துட்டு அப்புறம் அந்த ஃபால்ஸை வந்து குளிச்சுட்டு கூலிங்காக இருக்குது. ரிட்டர்ன் போகும்போது கூட செம்ம சூப்பராக இருக்குது. நான் வந்து சிங்கிளாக வந்ததுனால ஒரு 2 ஹவர் நான் வந்து டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சென்னை கிளம்புதாச்சு. இப்போ கரெக்டாக டைமிங் பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. இப்போ இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் ரிட்டர்ன் போகும்போது செம்ம சூப்பராக இருக்குது, போகிறதுக்கு மனசே இல்லை. ஆனால் இருந்தாலும் போய் தான் ஆகணும், ஏன்னா மண்டே ஒர்க்கு போனோம்ல, அதனால் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் நான் சின்ன சின்ன விஷயம் சொல்கிறேன், அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்போம்.
ஃபால்ஸ்லேருந்து நம்ம வெளியே வந்து பார்க்கும்போது இங்கே சின்ன சின்ன கடை இருக்குது. அங்கே இன்னா போய் பார்த்தா சின்ன சின்ன பொருள்லாம் வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பக்கத்தில் சின்ன சின்ன கடை இருக்குது. கிட்ட போய் பார்க்கும்போது குளிக்கிறதுக்கு தேவையான அனைத்து விதமான பொருளும் இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்னமாரி பொருள்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இங்கே ஃபால்ஸுக்கு வந்தால் கண்டிப்பாக டிஃபன் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அவசியமாகும். ஏன்னா ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்தாலும் டிஃபன் கண்டிப்பாக சாப்பிடுவோம். அதனால் இங்கே டிஃபன் கடை இருக்குதான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது டிஃபன் கடை. அந்த கடை இது தான். இங்கே வந்து கூகுள் பே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக டிஃபன் வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா எல்லாருமே டீம் டீமாக போய் உள்ளே உட்காந்து சாப்பிட்டு தான் இருந்தாங்க. செம்ம சூப்பராகவே இருந்தது. அது வேண்டாம், இந்த ஃபால்ஸுக்கு யாரெல்லாம் வரலாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கண்டிப்பாக வரலாம். செம்ம ஒரு சேஃப்டியான ஒரு பிளேஸ் தான் இந்த கைலாசா கோனே ஃபால்ஸு. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க லேடிஸ்லேருந்து எல்லாருமே எப்படி என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அது ஒரு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமும் இருக்குது. அதனால் வந்து ஃபேமிலி வந்து கண்டிப்பாக வரலாம். செம்ம சூப்பராகவே இருக்கும். நீங்களும் வந்து பாருங்கள் கைலாசா கோனே ஃபால்ஸு. அப்படி வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இதேமாரி அடுத்த ஒரு சூப்பரான பிளேஸில் உங்களை சந்திக்க வரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், பாய் பாய்.